கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் உபாகமம் எழுதிய புஸ்தகம் 8:15. உன்னுடைய பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சோதித்து. ஆமீன். ஒருவனின் ஆரம்பத்தை விட முடிவுதான் மிக மிக முக்கியம். மனுஷனுடைய முடிவு நன்மையும் ஆசீர்வாதமான சமாதான முடிவாக இருக்க வேண்டும். இதைத்தான் சங்கீதக்காரன் 37:37 அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று குறிப்பிடுகின்றார். நாம் தாவீது குறித்து தியானிக்கும்போது, ராஜாவின் மருமகனான பின்பும் ராஜா அரண்மனையில் இடமின்றி குகைகளிலும் மலைகளிலும் மறைந்து திரிந்தான். அது மட்டுமல்ல, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் சிங்காசனம் இல்லை, கிரீடம் இல்லை, அரண்மனையிலும் இடம் இல்லை, அதிகாரம் என்பது இல்லை. சவுலை கொன்று ராஜபாரத்தை அடைய அநேக சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவரின் மேல் கை போடுவதில்லை என்கிறான் தாவீது. அனைத்து சோதனைகளை ஜெயித்த பின்பு இஸ்ரவேலின் ஒரு கனத்துக்குரிய ராஜாவாக, தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றவனாய் தீர்க்காயுசும் ஐசுவரியமும் மகிமையும் உடையவனாய் மரித்தான் என்று தாவீது 1:29:28 வாசிக்கலாம். ஆனால் சாலமோன் ராஜாவும் எந்தவித சோதனையுமின்றி சமாதானமாய் ராஜபாரம் பெற்று செல்வம் மிகுந்த ராஜாவாய் திகழ்ந்தான். ஆனால் இவனது அநேக மனைவிமார்களுக்காக அந்நிய தேவர்களுக்காக மேடைகளை கட்டினான். கடைசியில் சாலமோனின் முடிவு தாவீதை போல் அல்ல. அது மட்டுமல்ல, இஸ்ரேலின் ராஜபாரம் 2 துண்டாகவும் பிரிய நேர்ந்தது. இஸ்ரேலின் ஜனங்கள் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட பின்புதான் முறுமுறுக்காத உண்மையாய் சோதனைகளை சகித்தவர்களாகிய இருவர் மட்டும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அடைந்து சுதந்திரித்தார்கள். எனக்கு பிரியமான இதனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோதனைகள் வழியாக தேவன் நடத்துவாராயின் உங்களை சோர்ந்து போக வேண்டாம். பின் நாட்கள் ஒரு மிகப்பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். அப்போ சொன்ன யாக்கோபும் கூட இதையே, சோதனைகளின்றி மிகுந்த சமாதானமாக என்ன பழகுங்கள் என்றார். எதற்காக? உங்களுடைய பின் நாட்களில் தேவன் நன்மை செய்யும் பொருட்டாகவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.